ஆம்னி பேருந்துகள்லாம் கோயம்பேட்டில இருந்து இயக்கப்படுமா? டிராபிக் அதிகமாக காரணமே ஆம்னி பஸ் பிரச்சனைகள் தான். பேருன்றது முக்கியம் இல்லை. நீங்க இந்த பராமரிப்பு விஷயத்தை குஜராத் கம்பெனி கிட்ட ஒப்படைக்கும் போது நீங்க யாருன்றது சம்பளம் ஆகும். கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை நீங்க வந்து கிளம்பாகத்தில் மாத்தினதே மக்கள் நெருக்கடி அதிகமாயிடுச்சு, டிராபிக் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ லோக்கல் பஸ் 2000 பஸ் ஓடும் போதே மிகப்பெரிய நெரிச்சல் இருக்கு. இப்போ இன்னும் 2000 லோக்கல் பஸ் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா அது இதோட பெரிய நெரிச்சல் ஆகும் இல்லையா? இப்போ நீங்க அந்த லோக்கல் பஸ்ன்னு சொல்லிட்டு இங்கேருந்து எடுத்து போய் கேளம்பாக்கத்தில் விடுறதும், கேளம்பாக்கத்திலேருந்து அவன் வந்து தஞ்சாவூர் திருச்சிக்கு போகிறத விட அந்த கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் இங்கேருந்து புறப்பட்டு போனால் என்னன்ற எக்ஸ்ட்ரா 2000 பஸ் போடுறதுனால டிராஃபிக்கே இருக்காது. ஊழல் பண்ணுறோம். ஊழல் பண்ணால் எதனா ஒன்று திறந்தால் தான், எதனா ஒன்று இப்படி விட்டால் தான் அதுலேருந்து காசு வழி அடிக்க முடியும். அதுக்கு உண்டான செயலாக தான் நம்ம பார்க்கணும். இந்த முறை திமுகவுடைய வெளியிலரணி நவீன சித்தாந்தத்தில் உதிச்சு தான் வந்து குஜராத் கார்பரேட் கம்பெனியை வந்து இதை வந்து 15 வருஷத்துக்கு கட்டணும். என்எல்சி நிறுவனம் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க, அந்த நிலங்களை கையகப்படுத்தும் போது என்ன சொன்னாங்க, இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? ஒப்பந்தம் அப்படி ஒரு கால தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இவ்வளவு சதவீதம் கொடுக்கணும்னு சொல்லி இருந்தா கூட அது அந்த ஒப்பந்தத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பற்றி அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர் வந்து அவன் வந்து ஓனர் ஆயிட்டு அவன் தீர்மானிக்க வேண்டிய நிலை வந்து ஒரு திராவிட மாடல் அரசு எடுக்குதுன்னு சொன்னா இதை விட கேவலம் வேற என்ன? அதே நிலை தான் இப்ப பேருந்து நிலையத்தை தனியார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஏன் அவசரன்ற மத்திய அரசை நீங்க வந்து பாசிச அரசு பொதுத்துறை நிறுவனங்களை வந்து தனியாருக்கு விற்பனை செய்வது மிகப்பெரிய தவறு. இடஒதுக்கீடு எது இல்லைங்க, அரசு துறையில இதெல்லாம் இடஒதுக்கீடு. அரசு துறையை தனியார் கிட்ட போயிடுச்சுன்னா இடஒதுக்கீடு இப்ப கேட்கணும். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? என்னை பொறுத்தவரையும் என்ன பயன் இருக்கு? இளகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம். வாழ்த்துக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் புதிதாக திறக்கப்பட்டிருக்கு. இந்த பேருந்து நிலையத்தில் வந்து டெண்டர் முறைகேடு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர் வந்து குற்றச்சாட்டு புகார் தெரிவிச்சிருக்கிறாரு. என்ன உண்மையிலேயே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு இன்னும் மக்கள் வந்து ஆரவாரமாக எதிர்பார்ப்பாக கேட்டுட்டு இருக்காங்க. என்ன சார் நடந்திருக்கு உள்ள முறைகேடு? இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டினாங்க இல்லையா, அதில் டெண்டர் முறைகேடுகள் இல்லை. இப்போ அந்த பேருந்து நிலையம் வந்து பராமரிப்புன்னு சொல்லி ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க, குஜராத் கம்பெனிக்கு ஒப்படைச்சிருக்காங்க. அதில் தான் முறைகேடு அப்படின்றது தான் சங்கர் உட்பட எல்லாருடைய கொஸ்டின் மார்க்காக அது தான் அந்த கேள்வி தான் வைக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அதை வந்து கட்டுறதுக்கு உண்டான டெண்டர் விட்டு அதில் முறைகேடுகளை பற்றி இப்போ பேச்சு இல்லை. கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடித்த பிறகு இப்போ வந்து பேருந்து நிலையத்தை வந்து திறந்து வச்சிட்டாங்க. அப்படி பராமரிக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து தமிழ்நாட்டில் யாருமே பராமரிக்கிற தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லி திமுக அரசு முடிவு பண்ணிட்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு வந்து அதை ஒப்படைச்சிருக்காங்க அதை பராமரிக்கிறது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இருக்கு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் சைக்கிள் ஸ்டாண்டு ஒருத்தருக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, அதேமாரி ஹோட்டல்ஸ் ஒருத்தருக்கு கொடுப்பாங்க, கழிவறைகள் இந்த கார் பார்க்கிங்கு அது இது ஒரு பண்ணுவாங்க, இந்த கழிவறைகளுக்கு அது இது போல் தனித்தனியாக வந்து கான்ட்ராக்ட் எடுத்து தனித்தனி நபர்கள் வந்து பெரும்பாலும் கட்சிக்காரங்களே இருப்பாங்க. பெரும்பாலும் கட்சிக்காரங்க தான் இருப்பாங்க. எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கக்கூடிய தொகுதி எம்எல்ஏக்கள் அவங்கள சார்ந்த நபர்கள் இவங்க தான் வந்து இருப்பாங்க. இதுதான் வந்து காலங்காலமாக நடந்துட்டு வருது. ஏன்னா இந்த முறை திமுகவுடைய வெளியில் அரசினுடைய நவீன சித்தாந்தத்தில் உதிச்சு தான் வந்து குஜராத் கார்பரேட் கம்பெனியை வந்து இதை வந்து 15 வருஷத்துக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஒரே டைமில் 15 வருஷத்துக்கு எப்படி சார் கொடுக்க முடியும்? இல்லை 15 வருஷத்துக்கு பராமரிக்கிற இது முழு பொறுப்பு அந்த கம்பெனி தான் எடுத்துக்கும். இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு பராமரிப்பு கேள விட்டு பரவாயில்ல, அதுக்கப்புறம் ரினியூவல் பண்ணால் பரவாயில்ல, ஒரே டைமில் 15 வருஷத்துக்கும் கொடுத்துட்டாங்க. அதில் தான் முறைகேடு. புரிஞ்சுங்களா? இப்போது தனித்தனியாக டெண்டர் இருந்து பார்த்தீங்களா, சைக்கிள் ஸ்டாண்டு அது இதுன்னு சொல்லிட்டு அப்போது அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரன் தான் இருப்பான். நம்மளை நீங்கள் எடுக்க முடியாது, நான் எடுக்க முடியாது, வைங்களா, அந்த திமுக இருக்கானே திமுக தான் இருப்பான், அண்ணா திமுக அதிமுக, இதுதான் ரொட்டீனாக வந்துட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு குஜராத் கம்பெனிக்கிட்ட வந்து ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிக்கிட்ட ஒப்படைச்சு இப்போ அவங்க தான் இப்போ அவன் தான் வந்து தீர்மானிக்கணும் அந்த இடத்துல கடை வந்து நவநீதம் வைக்கணுமா ரஹீம் வைக்கணுமானு அவன் தான் தீர்மானிப்பான். நீங்கள் நான் முடிவு பண்ணி கடை வைக்க முடியாது. அந்த சைக்கிள் ஸ்டாண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணுமா எங்கிட்ட கொடுக்கணுமானு அவன் தான் முடிவு பண்ணுவான். இங்கே இருக்கிற எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ அல்லது திமுகக்காரனோ முடிவு பண்ண முடியாது. எப்படி சிஸ்டத்தை கொண்டு வராங்க? மொத்தமா அவங்க கிட்ட கொடுத்து அவங்க பார்த்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அப்ப அந்த ஹோட்டலோ அந்த சைக்கிள் ஸ்டாண்டோ அல்லது கார் பார்க்கிங்கோ அல்லது வேற எந்த பார்க்கிங்கோ அல்லது பாத்ரூம் இதுவா இருக்கட்டும் எல்லாமே வந்து யாருன்னா அவங்க
இப்போ குஜராத்திலேருந்து அல்லது வட இந்தியாவிலேருந்து சில நபர்களை கொண்டு வந்து அவன் மெயின்டைன் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டுக்காரனையும் கிட்டே சேர்க்காம இல்லை, அதுக்கும் சில நிபந்தனைகள் கொடுத்துருப்பாங்கல்ல. இப்போ பக்கத்து மாநிலத்தில் உள்ளவர்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்கன்னா சில இப்போ இங்கே தொழிலாளர்கள் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது நிபந்தனைகள் விதிச்சிருப்பாங்கல்ல. அதாவதுங்க அந்த நிபந்தனைகள் வந்து இருந்தால் கூட யாரும் பின்பற்றது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க சொன்னால் என்எல்சி நிறுவனம் இருக்கு இல்லையா, நெய்வேலி என்எல்சி நிறுவனம். அப்போ என்எல்சி நிறுவனம் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க, அந்த நிலங்களை கையகப்படுத்தும் போது என்ன சொன்னாங்க, இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்படியே பேக்கில் போய் பாருங்கள். அந்த நிலங்களை கொடுத்து ஒப்படைக்கும் போது சில பேர்களை குறிப்பிட்ட ஒரு 25 நபர்களை அந்த லோக்கல் நிலம் கொடுத்த நபர்களை வந்து வேலைக்கு வச்சாங்க. இப்போ அவங்க ஜென்ரேஷன் முடிஞ்சுது, அதன் பிறகு அவங்களுடைய குடும்பத்தாரை மறுபடியும் ஜென்ரேஷனை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்களா, எடுக்கிறது இல்லை. இப்போ எல்லா வட இந்தியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒப்பந்த தொழிலாளர்கள் முதற்கொண்டு எல்லாரையும் வட இந்தியர்களை எடுத்து வந்து என்எல்சி வந்து நுழைக்கிறாங்க. இப்போ இதை நீங்கள் வந்து அன்னைக்கு ஒப்பந்தம் போட்டிங்களே, அந்த ஒப்பந்த அடைப்பில் ஏன் நடக்கலை, ஏன் நடக்கிறீங்க அப்படின்னு நீங்களோ நானோ இல்லை அரசியல்வாதிகளோ யாரோ போய் கேள்வி எழுப்புறாங்களா, எழுப்புறது இல்லை. அப்படியே கடந்து போயிட்டாங்க அந்த இதுவை, புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் என்னதான் ஒப்பந்தம் அப்படி ஒரு கால தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இவ்வளோ சதவீதம் கொடுக்கணும்னு சொல்லி இருந்தால் கூட அது அந்த ஒப்பந்தத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பற்றி அப்புறம் தூக்கி போட்டுருவானுங்க, புரியுதுங்களா? இது ஏன் நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் அப்படி யாரும் வந்து ஒரு பேருந்து நிலையத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாட்டில் யாருமே கான்ட்ராக்ட்காரன் இல்லையா? இல்லை, நீங்கள் சொல்வதை போல் இப்போ தனித்தனியாக இப்போ கழிவறை ஒருத்தருக்கும் அங்கே உள்ள கடைகளை ஒருவருக்கும் சைக்கிள் ஸ்டாண்ட் பைக் ஸ்டாண்ட் கார் ஸ்டாண்ட் தனித்தனியாக கொடுக்கறது மூலியமாக தானே இவங்க வந்து அரசுக்கு ஒரு வருவாயை ஈட்ட முடியும், ஒரு அதுலேருந்து ஒரு லாபத்தை பார்க்க முடியும். ஒரு டெண்டரே விட்டாலும் மொத்தமாக அவங்ககிட்ட கொடுக்கறதுனால அவங்களுக்கு நஷ்டம் தானே வரும். யாருக்கு நஷ்டம் வரும்? இல்லை, அரசாங்கம் அரசுக்கு நஷ்டம் தானே, அரசுக்கு நஷ்டங்க. ஆனால் இவங்களுக்கு லாபம் வந்துடுது இல்லை, அதுதான் முறைகேடு. நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோ அவசரம் ஏன் வந்து அதை வந்து நீங்கள் வந்து அப்படி டெண்டர் விட்டுருக்கீங்க பராமரிக்கிறதுன்னு சொல்லி? ஏன் பராமரிக்கிறதுக்கு ஒரு 500 பேரை வேலைக்கு எடுங்க புதுசாக, அரசு வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க, அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. அதாவது பேருந்து நிலைய பராமரிப்பு பணிக்குன்னு சொல்லி டெண்டர் இது விடுங்க, கால் ஃபர் பண்ணுங்கள். ஏற்கனவே வந்து இதில் பதிவு பண்ணி வச்சுருக்கக்கூடிய இளைஞர்களை வேலைக்கு எடுங்க, மக்களுடைய வரி பணத்தை வந்து வாங்கி அந்த வரி பணத்து மூலமா கட்டப்பட்டக்கூடிய அந்த பேருந்து நிலையத்தை ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபர் வந்து அவன் வந்து ஓனர் ஆகிட்டு அந்த ஒட்டுமொத்த அந்த இதுக்கும் அவன் தீர்மானிக்க வேண்டிய நிலை வந்து ஒரு திராவிட மாடல் அரசு எடுக்குதுன்னு சொன்னா இதை விட கேவலம் வேற என்ன வேணும் சொல்லுங்க. இல்லை, இப்போ ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய சில கான்ட்ராக்டர்களுக்கு வந்து முதலமைச்சருடைய மருமகன் பேர் வந்து சபரிசன் அப்படின்னு அவருடைய பேரையும் நிறைய பேர் இங்கே குற்றச்சாட்டி அவரை சொன்னாங்க, விமர்சனம் பண்ணாங்க. இன்னைக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, இல்லை அரசியல் தொடர்பு இருக்கா, இல்லை உறவு தொடர்பு இருக்கா, ஏதாவது? இல்லை, ஏதோ ஒரு பெரிய தொகை வந்து கை மாறி இருக்கும், கை மாறாமல் வந்து குஜராத்திலேருந்து இங்கே வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி மாநகராட்சி வந்து அரசு மாநகராட்சி ஊழியர்களே இருந்தாங்க, இப்போ என்ன பண்ணுறது, குப்பையாளர்கள்லாம் தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டான், புரியுதுங்களா? அப்போ கணிசமான தொகை வந்து தனியார் வாங்குறான். அவன் தனியார் வாங்கும்போது அந்த கணிசமான தொகையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து குறிப்பாக அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் லஞ்சமாக கொடுக்குறாங்க. கொடுக்குறது தான் அந்த தனியாரால் வந்து அந்த இது எடுக்க முடியுது, அந்த அந்த துப்புரவு இது கிளீன் பண்ணுற அந்த இது கார்ப்பரேஷன் இது. இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து தனியார், எல்லாம் தனியார் ஊழியர்கள் தான் இருக்காங்க, தனியார் ஊழியர்கள், அந்த தனியார் ஊழியர்கள் அந்த தனியார்கிட்ட ஒப்படைச்சதுனால இந்த வடசென்னையில் வந்து மழை வெள்ளத்தினுடைய ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை சரிவர செய்ய முடியல, ஆள் வரல அப்படின்னு ஆள் வரல. அவன் மட்டும் கார்ப்பரேட் கம்பெனி எடுக்கிறவர்களையும் எடுத்தான் குப்பைகள்லாம், அதுக்கப்புறம் தூக்கி போட்டு போயிட்டே இருந்தான் அவன் மழை வெள்ளம் வந்த உடனே. அதுக்கு தனியாக அதனால வந்து என்ன ஆச்சு, மக்கள்கிட்ட வந்து அரசு வந்து கெட்ட பேர் வாங்கிச்சு. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, அங்கே துப்புரவு தொழிலாளர் ஒவ்வொரு பகுதியிலும் 50-10-20 பேர் இருப்பாங்க. அவங்க அந்த மழை வெள்ளம் இயற்கை பேரிட காலத்தில் வந்து அவங்க இறங்கி வேலை செய்வாங்க. அவங்க 10 பேர் இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா 100 பேர் அவங்க பக்கத்தில் கூட இருந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மேன் நம்மளை மாதிரி ஆட்கள் சும்மா இருக்கிறது நம்மளும் ஹெல்ப் பண்ணணும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ இந்த பணிகள், இந்த நிவாரண பணிகள் துரிதமாக நடக்கும். இந்த வாட்டி துரிதம் எந்த நிவாரண பணியும் துரிதமாக நடக்காமல் திமுகவுக்கு மிகப்பெரிய அவமானமும் கெட்ட பேரும் ஏற்படுத்தி இருக்கு இந்த வடசென்னையில்னு சொன்னால் அதுக்கு முழு மூல காரணம் இந்த கார்பரேஷன் மாநகர வந்து தனியார் கிட்ட ஒப்படைச்சது. அதே நிலை தான் இப்ப பேருந்து நிலையத்தை தனியார் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஏன் அவசரம்? என்னத்துக்கு எல்லாத்தையும் அப்போ மத்திய அரசு வந்து தனியார் நிறுவனங்கள் எல்லாம் வந்து
அரசு துறை நிறுவனங்கள்லாம் தனியாருக்கு விற்பனை செய்துன்னு ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்களும் அந்த வேலையை தானே செய்கிறீங்க. இது அப்போது மத்திய அரசை நீங்கள் வந்து பாசிஸ்ட் அரசு ஒரு கடுமையாக நீங்கள் தாக்கி பேசும்போது நீங்கள் அது தாக்கி பேச தப்பு இல்லை. ஏன் சொன்னால் பொதுத்துறை நிறுவனங்களை வந்து தனியாருக்கு விற்பனை செய்வது மிகப்பெரிய தவறு. அது பாஜகவினுடைய திட்டம் என்பது அது வேறு. அவங்களுக்கு திட்டம் என்னன்னு சொன்னீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னால் இந்த இடஒதுக்கீடு இருக்குது பார்த்தீங்களா, எடுத்தோடனே இடஒதுக்கீடே இல்லைன்னு சொல்லி ரத்து பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம். பாஜக அரசு நீங்கள் நானும் சண்டே ரோட்டில் இறங்கி போராடுவோம், இடஒதுக்கீடு ரத்து அப்படின்னு சொன்னால் போராடுவோம். அப்போ ஒட்டுமொத்த அரசு துறையும் தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னு சொன்னால் இடஒதுக்கீடே இல்லாமல் போகுது இல்லைங்க. இடஒதுக்கீடு எது இல்லைங்க, அரசு துறையில் தானே இடஒதுக்கி. அரசு துறையை தனியார் கிட்ட போயிச்சுன்னா இடஒதுக்கீடு போய்க்காங்க, அந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம், அது அந்த பேச்சே இருக்காது. அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தை பாஜக அமல்படுத்தி செயல்படுத்திட்டு வருது. அதை திமுக எதிர்க்கு வரவேற்கக்கூடிய விஷயம். அதை எதிர்க்கக்கூடிய திமுக நீ கரெக்டா இருக்கணுமா இல்லையா, நீ ஏன் வந்து தனியார் கிட்ட ஒப்படைக்கிறீங்க, ஒரு 1000 பேர் 500 பேரை வேலைக்கு வந்து புதுசாக எடுத்தேன்னு சொன்னால் அது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 1000 பேர் வேலைக்கு சேர்ந்தான்னு சொன்னால் யாரோ ஒருத்தங்க கூப்பிடணும் சுப்பிடணும்னு யாரோ ஒருத்தர் சேர்றாங்க, அது நல்லது தானேங்க. இப்போ நான் சொல்கிற பேருந்து நிலையத்தில் வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு குஜராத் கம்பெனிக்கிட்ட ஒப்படைச்சிங்க, அவன் சைக்கிள் ரிக்ஷாவும் ஒரு ஹிந்திக்காரங்கிட்ட கொடுத்துட்றான், அல்லது இந்த பாத்ரூம் ஒரு ஹிந்திக்காரங்கிட்ட கொடுத்துட்றான் பாத்ரூம் பொறுப்புகளை, அல்லது இந்த கார் பார்க்கிங் இதெல்லாம் ஒரு ஹிந்திக்காரங்கிட்ட கொடுத்துறான். நீ பெரும்பாலான இடங்கள்ல அவங்க தான் இருக்கு வேலை செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க அவங்க கொடுத்துறான். அப்போ அங்கே போகிற மக்கள் உதாரணத்துக்கு வந்து இந்த பஸ் எங்கே போகுதுங்க, நான் இந்த ஊருக்கு போகணும், இந்த பஸ் எப்போ வரும் என்ன வரும்னு கேட்க கூட முடியாது பாருங்க. மொழி பிரச்சனை இருக்கு, நம்ம பேச எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு, கேட்கறது கூட ரொம்ப கஷ்டம். இங்கே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை நீங்கள் வந்து கிளம்பாக்கத்தில் மாற்றினதே வந்து நீங்கள் என்ன சொல்றீங்க, அதாவது வந்து மக்கள் நெருக்கடி அதிகமாகிடுச்சு, டிராஃபிக் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்ற காரணத்தை சொல்றீங்க இல்லைங்களா. இப்போ நீங்களே என்ன சொல்றீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே 1000-2100 பஸ் அதாவது லோக்கல் பஸ் இருந்தது, இப்போ 2000 எக்ஸ்ட்ரா போட்டு 4000-க்கு மேற்பட்ட லோக்கல் பஸ் அப்போ லோக்கல் பஸ் 2000 பஸ் ஓடும்போது மிகப்பெரிய நெரிச்சல் இருக்குது. இப்போ இன்னும் 2000 லோக்கல் பஸ் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அது இதோட பெரிய நெரிச்சல் ஆகும் இல்லையா. அதோட கோயம்பேட்டிலேருந்து பஸ் போகிறது தானே சிறந்தது. இப்போ லோக்கல் பஸ் அது கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கம் போகிறது இல்லையா, 2000 பஸ் எக்ஸ்ட்ரான்னு சொன்னால் என்ன இருக்கு. ஏற்கனவே நீங்கள் ஓஎம்ஆர் ரோட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னைக்கு இந்த ஐடி கம்பெனிகள்லாம் உருவாச்சோ, நீங்கள் வந்து உதாரணத்துக்கு செம்மஞ்சேரியிலேருந்து சென்ட்ரல் இது பேரிஸ் மவுண்ட் ரோடுக்கு வரணும்னு சொன்னால் 1.5 மணி நேரம் ஆகும், அவ்வளோ டிராஃபிக் அந்த ரோடு, அதாவது ஓஎம்ஆர் ரோடும் சரி ஈசிஆர் ரோடும் சரி சாதாரணமாக வர முடியாது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு. இப்போது நீங்கள் அதே ரூட்டில் தான் இப்போ கிளம்பாக்கம் போகணும்னு சொன்னால் அப்போ இன்னும் எவ்வளோ டிராஃபிக் ஆகுன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ இது போன்ற நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு அரசு ஒரு எது அது அதிமுக கொண்டு நடைமுறை இப்போ அதிமுக தான் அடிக்கல் நாட்டிச்சு, அதிமுக தான் அதை ஆரம்பிச்சிச்சு, நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஓப்பன் தான் பண்ணோம். அப்போ நீங்கள் தான் ஓப்பன் பண்ணீங்க, அப்போ நீங்கள் கலைஞர் பேருந்து நிலையின்னு வச்சுக்கிட்டீங்க. இல்லை, இப்போ இதில் இன்னொரு விமர்சனமும் இருக்குது. இங்கே அரசு பேருந்துகள் எல்லாமே கிளாம்பாக்கத்திலேருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படும், ஆனால் அங்கே ஆம்னி பேருந்துகள்லாம் கோயம்பேட்டிலேருந்து இயக்கப்படுமா அப்படின்றாங்களே. இப்போ ஆம்னி பேருந்துகள் மட்டும் கோயம்பேட்டிலேருந்து இயக்கப்படும், அப்போ அரசு பேருந்துகளுக்கு மட்டும் கிளாம்பாக்கம் போகணும் அப்படின்னு பெரும். இப்போ முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமாக காரணமே ஆம்னி பஸ் பிரச்சனைகள் தான். நீங்கள் வேணால் பாருங்கள் ரோட்டில் அரசு பஸ்ஸாச்சும் ஓரளவுக்கு ஓரமாக நின்று டிக்கெட் ஏற்றுவான். நீங்கள் இந்த இது இந்த ஆம்னி பஸ்ஸுலாம் பாருங்கள் தனியார் வாகனங்களில் நடு ரோட்டில் பாட்டி அப்படியே வண்டி ஏற்றுவோம் பாருங்கள். நீங்கள் ஒரு பஸ்ஸு ரோட்டில் நின்றுன்னா 10 நிமிஷம் ஒரு பஸ்ஸுக்குன்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள், அதனால் எவ்வளோ டிராஃபிக் அதிகமாகுது. இதை சரி கட்ட முடியல இவனுங்களால். அப்படி இருக்கும்போது இப்போ கிளாம்பாக்கத்துக்கு மாற்றதுனால வந்து சென்னையில் டிராஃபிக்கே இருக்காதா என்னங்க, இதெல்லாம் கதை ஓட்டுறாங்க. இப்படி மாற்றி அந்த டெண்டர் விட்டு அந்த டெண்டரை பராமரிக்கிறதுக்கு எனக்கு உண்மையில் சிரிப்பாக வருது. பராமரிக்கிறது யாருமே இல்லையாங்க தமிழ்நாட்டில். குஜராத் கம்பெனி கொண்டு வந்து கொடுக்குறேன், இல்லை திராவிட மாடல் அப்படின்றாங்க, குஜராத் மாடல் அவங்கள கேள்விப்படுறாங்க. ஆனால் இன்னைக்கு குஜராத் அதே குஜராத்தில் இருந்தால் இன்னைக்கு ஆள் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அப்போ குஜராத் மாடலில் வந்து அப்போ குஜராத் மாடல்னு சொல்லிட்டு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றதை தமிழக அரசு திமுக வந்து அதை வந்து வழிமொழியது போல இருக்கு. குஜராத்தில் தான் சிறந்த பராமரிப்பாளர்கள் இருப்பாங்கன்ற மாதிரி இவங்கள வந்து அதை தூக்கி காட்டுறாங்க இல்லையா. இப்போ என்ன காரணம்,
உங்களுக்கு தேவை, உங்களுக்கு தேவையான ஒரு டெண்டர் விட்டுருப்பீங்க, அதில் பல கோடி ரூபா வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும், சைலண்ட்டாக வந்துடுது இல்லையா? இது யாரும் நீங்களும் கேள்வி எழுப்ப முடியாது, நானும் கேள்வி எழுப்ப முடியாது. எதுக்கு நீங்கள் தனியாருக்கு விட்டுறீங்க? இல்லை, இன்னும் பல சமூக ஆர்வலர் கேள்வி கேட்குறாங்க. இப்போ தனியார் ஆம்னி பேருந்துகள்லாம் இங்கே கோயம்பேட்டிலேருந்து போகுது அப்படின்னா அதுக்கு 2000 ரூபாய் கட்டணம் செலுத்தி போகிறோம். இதுவே அங்கேருந்து 700 ரூபாய் கட்டணத்தில் என்ன கிளாம்பாக்கத்தில் போகணும். ஆனால் இங்கேருந்து நாங்கள் கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அங்கேருந்து கட்டணம் செலுத்தி தென் மாவட்டங்களுக்கு போகணும். அதுக்கு கூட 1000 ரூபாய் போட்டு இந்த தனியார் பேருந்துலேயே போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க மக்கள். உண்மைதான், இது வந்து உண்மையிலேயே மலை மேலே ஏற நினைச்சு பள்ளத்தில் விழுந்துட்டு இருக்கு அரசு. இந்த கிளாம்பாக்கம் வந்து சென்னையில் வந்து ஒரு பேருந்து நிலையம் இருக்கணுமா வேண்டாமாங்க? இல்லை கண்டிப்பாக மிகப்பெரிய பேருந்து நிலையம் கோயம்பேடு அப்படின்னாங்க. இல்லை, பேருந்து நிலையம் இருக்கணுமா வேண்டாமா? சென்னை இருக்கணும் கண்டிப்பாக. ஒரு மாவட்டம் சென்னைன்றது தமிழ்நாட்டின் தலைநகரம் பிளஸ் மாவட்டம் அப்படிங்கும்போது ஒரு பேருந்து நிலையம் இருக்கணுமா இல்லையா? இப்போ இந்த பேருந்து நிலையம் எங்கே வருது? காஞ்சி மாவட்டமா இல்லை செங்கல்பட்டு மாவட்டத்தில் வருது? கிளாம்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் தான் வருது. அப்போ சென்னையில் பேருந்து நிலையமே இல்லையா? இருக்கக்கூடாதான். இல்லை, உங்களுடைய நோக்கம் என்ன? திமுக நோக்கம் என்ன, அல்லது அரசுடைய நோக்கம் என்ன, அப்படின்ற செயல் திட்டம் என்ன? என்ன ஓப்பனாக என்ன சொல்றது? இப்போ ஏதாவது பண்ணி ஏதாவது சம்பாதிக்கணுங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம கூட சொல்லுவோம், திமுக ஆட்சியில் வந்து நிறைய பிரிட்ஜ் எல்லாம் வந்து போடுறாங்க இல்லையா, மேம்பாலயங்கள்லாம் திமுக ஆட்சியில் தான் கட்டப்படுறது அப்படின்னு வரவேற்கும். உண்மை வரவேற்கக்கூடியதான். ஆனால் அந்த மேம்பாலயம் கட்டும் போது தான் அவங்களுக்கு வர வேண்டிய தொகை வருது. இப்போ சும்மா இருக்குன்னு சொன்னால் யாரும் பைசா கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த மேம்பாலம் இந்த இடத்துல இல்லையா? இல்லை, இந்த மேம்பாலம் போடு, இதுக்கு ஒரு ஸ்கீம் போடு, அதுக்கு பல 1000 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. ஒதுக்கும்போது தான் டெண்டர் விடுறாங்க. டெண்டர் விட்டு அவங்களுக்கு சாதகமான நபர்கிட்ட அந்த டெண்டர் கொடுக்குறாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், அந்த மேம்பாலம் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட 1 கோடி ரூபாய்க்குள்ள இந்த அமைச்சர்களுக்கும் அந்த அதிகாரிகள்கிட்ட லஞ்சமாக கொடுக்குறான். அப்போது சும்மா இந்த இடத்துல மேம்பாலம் போடுறதுனால அரசுக்கும் அமைச்சர்களுக்கும் எவ்வளோ லஞ்சம் போகுதுன்றதை நீங்கள் பாருங்கள். ஆனால் நீங்கள் அங்கே மேம்பாலமே போடலன்னு சொன்னால் அந்த அரசுக்கு அதிகாரிகளுக்கும் அந்த அமைச்சருக்கும் லஞ்சமே போவார், சம்பாதிக்க முடியாது. அப்போது ஒன்று, மக்கள் மத்தியில் வந்து நாங்கள் தான் இந்த மேம்பாலம் போட்டோன்னு பேரும் வாங்கலாம், அந்த மேம்பாலம் போட்டோம்னு சொல்லிட்டு அதுலேருந்து காசு அடித்து திங்கவும் இது ஊழல் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை, இதற்கு முன்னாடி புதிய புதிய திட்டங்களாக அறிமுகப்படுத்தி அதற்கு தலைவருடைய பெயர்களை வச்சாங்க. இன்றைக்கி அதே போல் இன்றைக்கு எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு பேருந்துகள்னு வைக்கிறாங்க. இதற்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நம்ம இல்லை, ஒரே ஒரு அதாவது 2007 புழல் சிறை திறந்தாங்க, அது மட்டும்தான் புழல் சிறைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது கூட கலைஞர் சிறைன்னு வச்சுருக்கலாம். என்னுடைய பார்வையில் கலைஞர் சிறைன்னு வைக்க சொல்கிறீங்களா? இல்லை, சிறைச்சாலையை கலைஞர் சிறைன்னு வச்சுருந்தா நல்லா வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் அதாவது பேருன்றது முக்கியம் இல்லைங்க, பேருன்றது முக்கியம் இல்லை. நீங்கள் இந்த பராமரிப்பு விஷயத்தை குஜராத் கம்பெனிக்கிட்ட ஒப்படைக்கும் போது நீங்கள் யாருன்றது சம்பளம் ஆகும். அப்போ ஒரு பக்கம் நீங்கள் வந்து பொதுத்துறை நிறுவனம் பாஜக வந்து தனியாருக்கு விற்பனை செய்து விற்பனை செய்துன்னு பிரச்சாரம், அதுக்குண்டான டெபட்டு எல்லாமே நடத்துறீங்க. அப்போ இதை ஏன் ஒப்படைச்சிங்க? இதை பற்றி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஏன் டெபட் யாரும் எடுத்து விவாத பொருள் ஆக்கலை? ஏன் அமைதியாக கடந்து போகிறாங்க? இந்த விஷயத்தை மக்களுக்கே கொண்டு போகாமல் இருக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லி இந்த மறைக்க மறைக்க தான் வந்து இதில் வந்து நிறைய மர்மங்கள் அடங்கி இருக்கு. இல்லை, குறிப்பாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? எந்த அளவுக்கு இது வந்து அவங்க நினைச்ச மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்? என்னை பொறுத்தவரையும் என்ன பயன் இருக்கு? அதான் கோயம்பேட்டில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2100 பேருந்துகள் லோக்கல் பஸ் ஓடுது. இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2000 பஸ் ஓட்டுவோம். எதுக்குன்னு சொன்னால் இந்த கோயம்பேட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு அந்த கிளாம்பாக்கம் கூடுதல் கிளாம்பாக்கம் போகிறதுக்காக பேருந்துகள் விடுவோம்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா? அப்போது அந்த பஸ்ஸை நீ இங்கேருந்து எதுவுமே அந்த பஸ்ஸில் ஏற்றி விடுவோம், அந்த பஸ்ஸை இங்கே நிப்பாட்டுறது என்ன டிராஃபிக் உங்களுக்கு அதிகமாகிடுதுன்னு கேட்குறேன். இந்த பஸ் இந்த பஸ் போகிறதும் வரே அதே அளவு தான் பஸ் போகுது, அதுக்கு அந்த பஸ்ஸே இங்கேருந்து கொண்டு போயிடலான்றீங்க? அதான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் அந்த லோக்கல் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு கேளம்பாக்கத்தில் விடுறதும், கேளம்பாக்கத்திலேருந்து அவன் வந்து தஞ்சாவூர் திருச்சிக்கு போகிறத விட அந்த கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ்ஸு இங்கேருந்து புறப்பட்டு போனால் என்னன்ற, இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன, இதுக்கு டிராஃபிக் ஆகாதா? எக்ஸ்ட்ரா 2000 பஸ் போடுறதுனால டிராஃபிக்கே இருக்காதா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சில பேர் அறிவுஜீவிகள் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து காலத்தின் தேவை, இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி, ஒரு காலத்தில் மேம்பாலம் ஏன்னு கேட்டாங்க, இன்றைக்கி அந்த மேம்பாலம் எவ்வளோ அத்தியாவசியமாக தேவையாக இருக்குது. அதுபோல் தான் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து இன்றைக்கி வந்து எதிர்க்கிறவங்க ஒரு காலத்தில் தேவை, உண்மை தான் அது, இல்லைன்னு சொல்ல, அது காலத்தின் மாற்றம் தான் இல்லைன்னு சொல்ல. இப்போ இங்கேருந்து பஸ்ஸு போச்சுன்னா டிராஃபிக் அதிகமாகும்னு சொல்லிட்டீங்க நீங்கள். அப்படிங்கும்போது இப்போ 2000 பஸ் எக்ஸ்ட்ரா விட்டு நாங்கள் லோக்கல் பஸ்ஸை நாங்கள் வந்து கொடுக்குறோம், இது கோயம்பேட்டில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த 2000 பஸ் எக்ஸ்ட்ரா வந்ததுனால டிராஃபிக் ஆகாதா?
அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இப்ப இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க. அப்போ இவங்க வந்து என்னன்னா ஊழல் பண்ணும். ஊழல் பண்ணா எதனா ஒண்ணு திறந்தாதான், எதனா ஒண்ணு இப்படி விட்டாதான் அதுல இருந்து காசு அடிக்க முடியும். அதுக்கு உண்டான செயலாக தான் நம்ம பார்க்கணும். நிச்சயமாக நேர்காணலில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.